புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் நடித்த படங்களில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியை சில படங்களில் காட்டி காந்திக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். எந்தெந்த படத்தில் அவர் மகாத்மா காந்தியை ஆவணமாக்கினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்ஜிஆர் எப்போவுமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா திமுககாரர் இல்லை, காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸில் இருப்பதை நோக்கம் என்னென்னா மகாத்மா காந்தியை அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி மாதிரி கோவணம் கட்டாவிட்டாலும் கதராடையை அணிந்து இருந்தார், உத்திராட்சி கொட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். காங்கிரஸ் கொள்கையை தான் ஆரம்பத்தில் பின்பற்றி வந்தார். பிற்காலத்தில் தான் அவர் திமுகவில் அண்ணாவின் கொள்கைக்கு மயங்கி திமுகவில் வந்து சேர்ந்தார். எந்தெந்த படத்தில் அவர் மகாத்மா காந்தியை பெருமைப்படுத்தினாலும் பார்க்கலாம். எம்ஜிஆர், லதா, மஞ்சுளா நடித்த படம் ராஜஸ்ரீ, அதையும் சேர்த்துக்கணும். நடிகை ராஜஸ்ரீயும் நடித்த படம் நேற்று இன்று நாளை. எம்ஜிஆர் படங்கள் எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், பார்க்க பார்க்க திகட்டாது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான படம் எம்ஜிஆர் படம். அதில் ஒரு பாட்டு, தம்பி தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்ல வந்தேன் இன்று அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இடையினிலே ஏழையை போல் கந்தை அணிந்தார். இந்த பாட்டில் காந்தியின் பெயரை சேர்த்துட்டார். அடுத்து சந்திரோதயம் அப்படின்னு ஒரு படம், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடித்த படம். இந்த படத்தின் கதைன்னு பார்த்தா தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை, தினப்பத்திரிகை உங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் அதாவது திமுகவை விட்டு எம்ஜிஆர் வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் தினத்தந்தி பத்திரிகை, இந்த படம் 65 வாக்கில் விளைந்திருக்குன்னு நினைக்கிறேன், வருஷம் எனக்கு சரியாக தெரியல, 70 பின்னாடியும் முன்னாடியும் தினத்தந்தி எம்ஜிஆரே கொஞ்சம் மட்டமாக விமர்சனம் பண்ணிகிட்டே வந்துச்சு. அதாவது கிழட்டு நடிகர் சொட்டையன் இந்த மாதிரி, அதனால தான் சொட்டையனால் தான் குள்ளாக வச்சுட்ருக்கிறாரு, இந்த மாதிரி விமர்சனம் தினத்தந்தியில் அடிக்கடி எம்ஜிஆருக்காகவே தனியாக ஒரு சினிமா செய்தி போட்டே வந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பேரை கெடுக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆர் பேரை கெடுக்க முடியல, அது அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் அந்த தினத்தந்திக்கு பதிலடி தரணும் அப்படிங்கிறதுக்காகவே சந்திரோதயம் படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆபாச பத்திரிகை அப்படிங்கிற அர்த்தத்திலேயே சந்திரோதயம் படத்தில் எம்ஆர் ராதா ஒரு பத்திரிகை நடத்துவார். படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் பத்திரிகை மாதிரி, ஆபாச பத்திரிகை மாதிரி தினத்தந்தியை தாக்கி எடுத்த படம் சந்திரோதயம். இந்த படத்தில் ஒரு பாட்டு இருக்கு, புத்தன் கேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். புத்தன் கேசு அடுத்து காந்தி கொண்டாட்டம். இந்த பாட்டில் காந்தியின் பேரை அவர் சேர்த்து பெருமைப்படுத்தினார். அடுத்து எங்கள் வீட்டு பிள்ளை, எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த படம், வசூல் சாதனை படைத்த படம், அருமையான படம். இந்த படத்தில் நானிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது, முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் அப்படின்னு அந்த பாட்டில் ஒரு வரி இடம் இருக்கும், முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார். இந்த நானிட்டால் படத்தில் இந்த காந்திக்குன்னே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாட்டை வாலியை எழுத வச்சிருக்கிறார். அடுத்து பணம் படைத்தவன் ஒரு படம், எம்ஜிஆரும் கேஆர் விஜயாவும் நடித்த படம். அதில் கேஆர் விஜயா வயிற்றில் எம்ஜிஆருடைய மகன் வளர்ந்து வரும் நேரம், ரொம்ப மகிழ்ச்சியில் எம்ஜிஆர் துள்ளி குதித்து ஒரு பாட்டு போடுவார், எனக்கொரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கொரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டில் ஒரு வரி வரும், சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று கருணை தேன் கொண்டு வருவான். பாட்டில் பாருங்க காந்தி பேர், சாந்தி வழி என்று காந்தி வழி சென்று, காந்திங்கிற பேரே வந்துருச்சு. இந்த பாட்டில் காந்தியினுடைய பேரை இடம்பெற செய்து காந்திக்கு ஒரு புகழை ஏற்படுத்தினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.
அடுத்து பணம் படைத்தவன் படத்துலேயே இன்னொரு பாட்டு வரும், ஒரு ஹோட்டலில் கேபரே டான்ஸ் நடக்கும். அல்லது ஒரு பாட்டு சீன் இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மேற்குடி மக்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, கொஞ்சம் ஆபாசமாக. ஆனால் படத்தில் அந்தளவுக்கு காட்ட முடியாது. அதில் நடிகை சௌகோ ஜானகி கொஞ்சம் கவர்ச்சியாக, ஆபாசமாக நடிக்க முடியாவிட்டாலும் கொஞ்சம் கவர்ச்சியாக நடிச்சிருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு ஆணும் பெண்ணும் இவன் மனைவியை அவன் தொட்டு ஆடுவதும் அவன் மனைவியை இவன் தொட்டு ஆடுவதும் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கு. மேல்குடி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் எடுத்து காட்டியிருக்கிறார் எம்ஜிஆர். அது ஒரு பாட்டு பாடுவார், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, இந்த மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படிங்கிற பாடல் வரி வரும்போது ஒரு போட்டோ அந்த ஹோட்டல் சுவருள்ள இருக்கும், சுவற்றில் ஒரு போட்டோ மாட்டியிருக்கு. அதில் ஒரு பாதை, ஒரு காட்டு பாதையில் மகாத்மா காந்தி தடியை ஊன்னிட்டு போகிறது மாதிரி பாதையும் அழகாக வரைஞ்சிருப்பாங்க. தடியை ஊன்னிட்டு காந்தி அந்த பாதையில் போகிறத அழகாக வரைஞ்சிருப்பாங்க. மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா, இப்படி அசிங்கமாக நடிக்கலாமா, நடந்துக்கலாமா, நடிக்கலாங்கிறத விட மேட்டுக்குடி மக்கள் இது மாதிரி பெரிய கிளப்பில் இப்படி தான் நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஆபாசமாக நடந்துக்கக்கூடாது, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒழுக்கத்தை வலியுறுத்தி சொன்ன பாட்டு தான் இந்த கண் போன போக்கிலே கால் போகலாமா. அதில் ஒரு சுவற்றில் மகாத்மா காந்தி தடியை ஊனிட்டு ஒரு பாதையில் நடந்து போகிற மாதிரி ஓவியம் வரையப்பட்டிருக்கும். இதுலேயும் காந்தியை எம்ஜிஆர் பெருமை சேர்த்திருக்கிறார். அடுத்து ரிக்ஷாக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனந்த சிரி, ஆணவ சிரிப்பு, இங்கு நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டில் நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பவர் யார் அழுவது யார் தெரியும் அப்போது. இந்த இடத்துலையும் மகாத்மா காந்தியோடைய போட்டோவை படத்தில் காண்பிப்பாங்க. இந்த படத்துலையும் மகாத்மா காந்தியை எம்ஜிஆர் அடையாளப்படுத்தியிருக்கிறார். இப்படி அதே மாதிரி பல்லாண்டு வாழ்க படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இந்த பாட்டிலையும் காந்திக்கு கொஞ்சம் பெருமை சேர்த்து வைப்போம். இப்படி எம்ஜிஆர் திமுக காரராக இருந்தாலும் மகாத்மா காந்தியை, மகாத்மா காந்தி எல்லா கட்சிக்காரர்களுமே போற்றி புகழ்வாங்க, எம்ஜிஆர் ரொம்ப பிடிச்ச தலைவர் மகாத்மா காந்தி அப்படிங்கிற தன் பாட்டிலும் படத்து காட்சிகளிலேயும் காந்தியை பெருமைப்படுத்தி இருக்கிறார். நன்றி, வணக்கம்.